ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்பவே சோகத்தில் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து இந்த பாரதி ராஜா வரட்டும் இளையராஜா வரட்டும் ரொம்பவே வந்து சோகத்தில் அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளையராஜா ஒரு மக வாடகை போயிட்டு அவங்களுடைய அந்த பண்ணை வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ அவங்களோட இளையராஜாவோட அம்மாவும் சரி இளையராஜாவோட மனைவியும் சரி எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அதே இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு தான் அவங்கள வந்து இந்த தேனி மாவட்டம் அதாவது கூடலூருக்கு அடுத்த வந்து லோயர் கேம்ப்ற இடத்துல பண்ணை வீட்டில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக சொல்லணும்னா அவங்க வீடு எங்கே இருக்குன்னா இந்த தேனி மாவட்டம், தேனி மாவட்டத்துலேருந்து கம்பம் போகிறோம், கம்பத்துலேருந்து கூடலூர், கூடலூர்லேருந்து லோயர் கேம். ஸோ லோயர் கேம் குமுளி அந்த நெடுஞ்சாலையிலே இருக்குது அந்த அவங்க பண்ணை வீடு. ஸோ அவங்க பண்ணை வீட்டில் தான் வந்து அவங்களுடைய அம்மாவும் சரி இளையராஜாவோட மனைவியுமே இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டிலேருந்து எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய உடலை வந்து காலையில் 5 மணிக்கே வந்து பொதுமக்கள் பார்வைக்கணி வச்சுட்டாங்க. என்னென்னா இதோட இறந்து 3 நாள் ஆகிப்போச்சு. நேற்று சென்னையில் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதனால் பொதுமக்கள் வந்து எல்லாமே வேக வேகமாக பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து 4 மணிக்கு வந்து அவங்க அடக்கம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அவங்க உடம்பை அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த பண்ணை வீட்டிலே வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க. இன்றைக்கி 4 மணிக்கு அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்களெல்லாம் ஒரு 5-5 பேராக வந்து அவங்க உடம்பை பார்க்கறதுக்காக போலீஸ்காரங்க வந்து அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இளையராஜா, பாரதி ராஜா, அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, ஸோ இவங்களை மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தாங்க. அங்கிட்ட இங்கிட்ட போகவே இல்லை. குறிப்பாக வெங்கட் பிரபுவாகட்டும் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றுருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் எங்கேயுமே போகாமல் எப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸோ இங்கேயே உட்காந்து அவங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த சார்பேட்டா பரம்பரை டேடி, ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றுருந்தார். ஸோ இளையராஜாவுக்கும் அவங்களுக்கு என்ன சொந்தம்லாம் தெரியாது, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில் வந்திருக்கலாம். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேதம் கிடந்தார். அப்புறம் கழுகு பட ஹீரோ நிறைய ஆக்டர் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6-7 மணி வரைக்கும் ஸோ இங்கேயே தான் இருக்கும். ஸோ இந்த பவதாரில் எப்படி இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் வந்து கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அந்த கேன்சரை வந்து இங்கே எவ்வளோ வந்து ட்ரீட்மெண்ட்ஸை வந்து எடுத்து பார்த்து க்யூர் பண்ண பார்த்துருக்காங்க. அது எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை, முடியாது அப்படின்ற லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற உடனே இலங்கையில் வந்து சித்த வைத்திய முறையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸோ ஏதாச்சும் அதில் க்யூர் ஆகுமா அப்படின்றக்காக தான் போயிருந்தாங்க. அங்கேயுமே வந்து ஒன்றுமே முடியாது அப்படின்றனால 25ஆம் தேதி நைட்டே வந்து அவங்க பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ காலையில் 5 மணிலேருந்து இருக்கிற எல்லா நியூஸ் சேனலுமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டிவியில் லைவ் கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் 5 மணிலேருந்து எல்லாமே எல்லா சேனலில், அதாவது நியூஸ் என்னென்ன சேனல் தமிழ் சேனல் இருக்கோ அது எல்லா சேனல்லையுமே வந்து லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பை வந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்த வண்டி. ஸோ அவங்க உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸில் வச்சு இந்த வண்டியில் வச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க உடம்பை வந்து அடக்கம் பண்ண அவங்க இந்த கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அந்த பாக்ஸை வந்து இப்போ வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து கீழே வந்து யாரையும் விடலை, அவங்க ஃபேமிலி ஆளுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. பாக்கி எந்த ஒரு பத்திரிக்கைக்காரங்களோ இல்லை பொதுமக்களையோ யாரையுமே வந்து அவங்க உள்ளே விடலை. அதனால் வந்து அந்த பாக்ஸை வந்து சரி வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் மறுபடியும் இப்போ சென்னை போக போகுது.